கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. இந்த மாதிரி ஒரு முயற்சியில பிரபலங்களை உள்ள வர வைக்கிறது, எல்லாரையும் போய் அப்ரோச் பண்றாங்க, அவங்களா போய் சேர்றதுன்னு நம்ம அபிஷியலா சொன்னா கூட நிச்சயமா பாஜக பல விதங்கள்ல போய் அவங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணி உள்ள கொண்டுட்டு வராங்க. மற்ற மாநிலத்துல பாஜகவை எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டுல எப்படி பாக்குறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ குஷ்புவாலையோ நமிதாவாலையோ இதை மாற்றி விட முடியுமா, அதனால பலன் கிடைக்குமா தமிழக பாஜக? நமிதா எல்லாம் உண்மை கேம்பெயினிங் தாங்க. கேம்பெயினிங் போனா அவங்க வந்து கேம்பெயினிங் மேல நின்னாங்கன்னா நிச்சயமா நிறைய பேர் கூட்டம் சேருவாங்க. ஆனா அந்த கூட்டம் பாஜக வந்து ரொம்ப தெளிவா ரெண்டு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சைடு ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் போலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் தன் பக்கம் ஒரு சைடு போலரைஸ் பண்ணாலும் இன்னொரு சைடு அந்த நியூட்ரல் ஓட்ஸ் செக்யூலர் ஓட்ஸையும் விட விரும்பாததுனால தான் குஷ்பு போன்றவர்களை உள்ள வர வைக்கிறாங்க. மூணு நாளா ரெண்டு நாளா ஊடகங்கள் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, பாஜகவில் குஷ்பு இணைந்ததை பத்தி, குஷ்புவை பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆக போகுதுன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து திரை பிரபலங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் பாஜக வர போறாங்க. சில முக்கிய நடிகர்கள் ஏஜென்சிஸ் எல்லாம் பாஜக கையில இருக்கு, சரிங்களா? நம்ம திரைத்துறை எப்படி செயல்படுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னைக்கு வேணா ஐடி ரைடு வரலாம், என்னைக்கு வேணா நம்ம எல்லாருமே ஒயிட் மணி இல்லையா செயல்பட்டு இருக்கு திரையுலகம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது, மக்களுக்கு நல்லது செய்யிட்டு இருக்காரு, மோடின்ற ஒரு தலைவன் உருவெடுத்து விட்டார், அவர் பின்னாடி நாங்க அணிவகுக்கிறோம்ன்றாங்க. டிவி முன்னாடியோ நியூஸ் முன்னாடியோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம பேசுறத கூட இன்னும் மோசமா இல்ல பேசிக்கிறோம். நேற்றை கூட ஒரு வதந்தி, அதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். இது ஒரு வதந்தி, நான் பாஜகவில் சேர்றேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா குஷ்பு அதே தான் சொன்னாங்க, 2 ரூபாய் டியூட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனா பாஜகவில் அடுத்த 2 நாள்லயே போய் இணைஞ்சிருக்காங்க. விஜய் இப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, பட் ஆனா விஜயுடைய அப்பா வந்து மேடம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் கையை காட்ட போறாருன்னு ஒரு செய்தி வந்தது. அவர் தான் முதல்வர் வேட்பாளர் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஆனா அவர் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு. ரஜினிகாந்த் வருகைக்காகவும் ரஜினிகாந்த் வரணும்னு நினைச்சவங்க எல்லாம் பாஜகவில் போய் சேர்றாங்கன்னா அப்ப ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? யாரு வேற, 2020 வேற, அப்ப இருந்த ஓட்டர்ஸ் வேற, அப்ப இருந்த அரசியல் சூழல் வேற, இப்ப இருக்கிற ஓட்டர்ஸ் வேற. இப்ப வந்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியமதா, நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம் ஆதேஷ் மேடம். தமிழக பாஜக வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுமா மேடம்? ஏன்னா அடுத்தடுத்து திரை பிரபலங்கள் நிறைய பேர் பாஜகவில சேர்ந்துட்டு வராங்க. அதே போல சமீபத்துல வந்து தன்னுடைய பணியை வந்து தன்னுடைய பணியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்திருக்கிறார் திரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை. அதே போல ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் பாஜகவில இணைந்திருக்கிறார். இது போன்ற காட்சிகள் எல்லாம் நடக்கிறது. முதல்ல இந்த திரை பிரபலங்கள் பாஜகவை நோக்கி வருவதை எப்படி பாக்குறீங்க மேடம்? முதல்ல வந்து திரை பிரபலங்கள் வரதுனால மட்டும் ஒரு கட்சி வந்து பலம் அடைஞ்சிருச்சான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இருக்கு, நம்ம வந்து ஒரு NTR அவர்களையோ, ஒரு ஜெயலலிதா அவர்களையோ, ஒரு MGR அவர்களையோ வச்சு மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. திரைத்துறையில பிரபலமாக இருக்கிறவங்களால வந்து ஓட்டை கொடுக்க முடியும், கட்சியை பில்ட் பண்ண முடியுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மூவருக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. வெறுமா பிரபலமா இருந்ததை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர வெறும் மட்டும் அவங்க சாதிக்கலங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மூணு பேரோட எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டே நம்ம சுத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிவா
சிவாஜி கணேசன் அவர்களாகட்டும், சிரஞ்சீவி லேட்டஸ்டா எடுத்தோம்னா சிரஞ்சீவி அவர்களாகட்டும், அல்லது இன்னும் நிறைய நடிகர் நடிகைகள் அதுக்கப்புறம் எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க. ஆனா அவங்க யாராலையும் அவ்வளவு இவங்க ஜொலிச்ச மாதிரி ஜொலிக்க முடியல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஊர்மிளா மட்டோன்கர் கூட காங்கிரஸ்ல இருந்து போன எலெக்ஷன்ல நின்னாங்க, ஜெயிக்க முடியல. சோ இவங்க எல்லாமும் பிரபலங்கள் தான். சிவாஜி கணேசனோடய ஒரு பெரிய பிரபலம் இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. ஆனா அது மாத்திரமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனா இந்த திரைப்பிரபலங்களையும் தாண்டி இப்ப நீங்க குஷ்பு அவர்களை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். குஷ்பு அவர்கள் திரைப்பிரபலம், அதையும் தாண்டி ஒரு 9-10 வருஷம் அவங்க வந்து அரசியல்ல இருந்திருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி, கேம்பெயினிங்க்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு பர்சன் அவங்க. சோ அதனால வந்து அவங்க போனது வந்து ஒரு பெரிய எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் நம்ம. நிச்சயமா அதை பத்தி ஏன் பேசுறோம்னா, கடந்த 10 வருஷமா அவங்க ஐடியாலஜிக்கலா பெரியார் பேசுறாங்க, டிஎம்கே திராவிடம் பேசுறாங்க, ஆன்டி பிஜேபியை சொல்லிட்டு திடீர்னு இப்போ பிஜேபி பக்கம் போறாங்கன்னா எதனால போறாங்கிறது ஒரு பெரிய யோசிக்க வைக்கிற விஷயம். அது ஏன்னா பிஜேபி வந்து ஒரு பவர்ஃபுல் கட்சியா ஆகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன்னால கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த எல்லா இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஐபிஎஸ் அதிகாரி அல்லது ஐஆர்எஸ் அதிகாரி இவங்க எல்லாம் போறது என்ன நம்மளுக்கு காட்டுதுன்னா, பாஜக வந்து ஆல்ரெடி சென்ட்ரல்ல இவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தன் வசம் படுத்துறதுல முக்கியமான ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லா ஒரு ஸ்டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தன் வசம் படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து அவ்வளவு ஈஸியான ஸ்டேட் கிடையாதுங்கிறது பாஜகவுக்கு தெரியும். 3% கீழே தான் அவங்களுக்கு வந்து ஓட் ஷேரிங் இருக்கு. அவங்க இது வரைக்கும் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளை வந்து உடைத்து உள்ள நுழைய முடியல, இவ்வளவு வருடங்களும் அது செய்யல. ஆனா இப்போ வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குன்னு நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம் கிடையாது, பட் ஆனா நம்ம ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வரலாம் தமிழ்நாடுல பாஜகங்கிறதுனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சியில பிரபலங்களை உள்ள வர வைக்கிறது, எல்லாரையும் போய் அப்ரோச் பண்றாங்க. அவங்களா போய் சேர்றதுன்னு நம்ம அஃபீஷியலா சொன்னா கூட நிச்சயமா பாஜக பல விதங்கள்ல போய் அவங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணி உள்ள கொண்டுட்டு வராங்கிறது தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமா குஷ்பு வருகையா இருக்கட்டும், நமிதா வந்து பாஜகவுல இணைந்ததா இருக்கட்டும், திரு ராதா ரவி போன்றோர், கௌதமி ஏற்கனவே இணைஞ்சிருக்காங்க, அது மதுவந்தி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவுல இருக்காங்க, திரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை போன்றவர்கள், இவர்களுடைய பணி என்ன மாதிரி இருக்கும், இவர்களால் அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையையும் பாஜக பக்கம் திருப்ப முடியும் தமிழ்நாட்டுல? நிச்சயமா ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையெல்லாம் திருப்ப முடியும்னு எனக்கு தோணல. பட் ஆனா இப்போ மதுவன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் வச்சு அவங்க அதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் கட்சி, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. இப்போ கௌதமி அவர்களாலயோ அல்லது நமிதா அவர்களாலேயோ ஒரு கேம்பெயினிங்கு போனா மக்கள் வரலாம். இப்ப ராதா ரவி எல்லாம் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரீட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த இது அந்த பேச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாரு. ஏன்னா அவர் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஒரேட்டர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா கிழிச்சு எடுப்பாரு மத்தவங்களை, அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மதுவந்தி போன்றவர்களை வந்து இந்த சோசியல் மீடியால வந்து பாஜக ஒரு பேஸ் கிரியேட் பண்றதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. குஷ்பு அவர்களுக்கு நிச்சயமா இன்னும் ஒரு பெரிய பிகர் ரோல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அண்ணாமலை அல்லது சரவணகுமார் போன்றவர்கள் இந்த படித்தவர்கள் வந்து ஜாயின் பண்றதை வந்து அந்த படித்த இளைஞர்கள், படித்து இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இங்க பாருங்க நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், ஒரு படிச்ச நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள்லாம் இந்த கட்சியில சேர்றாங்க அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி இப்ப பாக்காங்க. சோ பேசிக்கா வந்து பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, எல்லா சைடுல இருந்தும் எந்தெந்த டார்கெட் ஆடியன்ஸும் நம்ம இங்கிலீஷ் நம்ம இந்த மீடியால சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய டார்கெட் ஓட்டர்ஸ் யாரு, யாரு யாருக்கு தேவைப்படுறாங்க, எந்த பணிக்கு தேவைப்படுறாங்கிறத அவங்களை ரெகுலேட் பண்ணி அவங்களை அதுக்கெல்லாம் உள்ள இழுக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாஜக. சோ அந்த விதத்துல யார் யாருக்கு என்னென்ன ரோலுங்கிறத டிசைட் பண்ணிருக்காங்க பாஜக. இல்ல, இந்த வசீகரத்தன்மையை கொடுக்கறதன் மூலமா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு? நீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் எந்த மாதிரி ஒரு மூடுல இருக்காங்க. 10 வருடமாக ஆன்டி இன்கம்பன்சி ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. வந்து நம்ம மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது சிஏஏவுடைய ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும் அல்ல பாஜகவுடைய பல திட்டத்துக்கு எதிரான ப்ரொடெஸ்டாக இருக்கட்டும், மக்கள் நிறைய திரண்டு வந்து அவங்க இந்த ஸ்டேட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்டுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா
அது சொல்ற அதே இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து பாஜகவுக்கு நான் கேள்விப்படுற வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல பாஜக வந்து நான் 10 MLA சீட் வாங்கணும், 5 MLA சீட் வாங்கணும் அப்படிங்கறத அவங்க நினைக்கல. அவங்க நினைக்கிறது வந்து நம்ம இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிடணும், நம்ம எப்படியாவது ஓட் ஷேர் 3% சொல்றோம் இல்லையா, இந்த 3% ஓட் ஷேரை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரபலங்கள் வருதுன்னா, ஒவ்வொருத்தர் படித்தவர்கள் வராங்க, பிரபலங்கள் வராங்கன்னா அந்தந்த செக்டர்ல அவங்கவுங்க யார் யாரு டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களை எப்படி அந்த ஓட்டுக்கு நம்ம சைடு கொண்டு வரதுங்கிறதுலதான் வந்து பாஜக இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு. இப்ப சாம்பார் இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போடணும், காரம் போடணும், அந்த மாதிரி எல்லாரையும் அங்கங்க சேர்த்துட்டு இருக்காங்க. யார் யார் தேவைங்கிறது, சாம்பார் வந்து 2021 வந்து நம்மளுக்கு தயாராகும்னு நம்ம சொல்ல முடியாது, அடுத்த 5 வருடங்களுக்கு அப்புறம் கூட தயாராகலாம். பட் ஆனா அதுக்கான பேஸ உருவாக்கிடுவாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா, நாங்க பாஜக பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், எப்படி நாங்க வந்து தமிழ்நாடுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜி மத்த ஸ்டேட்ஸ்ல பாருங்க, இப்ப வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஎம்சிய மட்டும்தான் பிரின்சிபல் ஆப்போசிஷனா வச்சிருந்தாங்க. அது லெப்ட் வந்து பல வருடங்களா கண்டினியூஸா வந்து வெஸ்ட் பெங்கால் ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அது இன்னைக்கு நேத்துக்கு பண்ணல இல்ல பாஜக, ஒரு 5-10 வருஷமாக அதுக்கான வேலைகளை ஸ்லோவா செஞ்சு செஞ்சு அந்த இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து அந்த பார்ட்டியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு போய் இந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸுக்கு முக்கியமான எதிராளியா வந்து பாஜக நிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரிதான் கேரளால வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில ஒரு 6 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. சோ கேரளாலயும் ஸ்லோவா சிபிஎம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்க்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ உருவாக்கி இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன்ல அது பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் மற்ற காய்களை நகர்த்தி தங்களை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இது சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இது வந்து பாஜகன்னு இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் செஞ்சது. ஒரு காலத்துல காங்கிரஸ் செஞ்சது, அஇஅதிமுக செய்யும், டிஎம்கே செய்யும், எல்லா கட்சிகளுமே இதை செய்யும், ஏ மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி எல்லாருமே செய்வாங்க. அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அவங்க இப்ப செஞ்சு. இல்ல மேடம், எல்லா கட்சிகளும் தேர்தல் காலங்கள்ல இந்த மாதிரி திரைப்பிரபலங்களை தங்களுடைய கட்சி கொண்டு வர்றது, பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது எல்லாமே நடந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்களே சொல்றீங்க, மற்ற மாநிலத்துல பாஜகவை எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டுல எப்படி பாக்குறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ குஷ்புவாலையோ நமிதாவாலையோ இதை மாற்றிவிட முடியுமா, அதனால் பலன் கிடைக்குமா தமிழக பாஜகவுக்கு? நிச்சயமா இல்ல. எப்படிங்க குஷ்புவாலையும் இவங்களாலையும் ஒரே இந்த நமிதாவாலையும் அப்படிலாம் மாற்றம் ஏற்படாது. நான் சொல்ல மாதிரி இது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, நான் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அதுல ஒவ்வொரு எம்ப்ளாயிய நான் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு சேர்த்துக்கிறேன்னா இந்த ஒரு எம்ப்ளாயினால என் கம்பெனிக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிடும்னு சொல்ல முடியாது இல்ல. ஆனா இந்த எம்ப்ளாயியோட பங்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல முடியும். இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் குஷ்பு வந்து எதனால ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு வந்து அவங்க இவ்வளவு நாள் வந்து அவங்க ஒரு நியூட்ரல் ஃபேஸா அறியப்படக்கூடிய ஒரு நபர் அவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியை ரீச் பண்றதுக்கோ அல்லது வந்து நான் அவங்க பேசுவாங்க, நான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவளா இருக்கலாம், நானே பிஜேபிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, எனக்கு தெரியும் பாஜக வந்து நான் சேர்ந்தது வந்து எதனாலனா அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கல. பாஜகவுக்கும் ஒரு முகம் தேவைப்படுது இல்ல, நாங்க இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றோம், நாங்க எல்லாரையும் சேர்ந்து அரவணைச்சுதான் கூட்டிட்டு போறோங்கிறது தேவைப்படுது இல்லையா, அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா பாஜக வந்து ரொம்ப தெளிவா 2 ஸ்ட்ராட்டஜி, ஒரு சைடு ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் போலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா, எல்லா ஹிந்துஸும் வந்து இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஓட்ஸ், அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த கந்த சஷ்டி கவசம் இஷ்யூ நடக்கும் போது. ஸோ ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் தன் பக்கம் ஒரு சைடு போலரைஸ் பண்ணாலும் இன்னொரு சைடு அந்த நியூட்ரல் ஓட்ஸ் செக்யூலர் ஓட்ஸையும் விட விரும்பாததுனால தான் குஷ்பு போன்றவர்களை உள்ள வர வைக்கிறாங்க. நமிதாலாம் ஒன்லி கேம்பெயினிங்க்கு தாங்க, கேம்பெயினிங் போனா அவங்க வந்து ஒரு கேம்பெயினிங் வேன்ல நின்னாங்கன்னா நிச்சயமா நிறைய பேர் கூட்டம் சேருவாங்க. ஆனா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா சேருமாலாம் நான் சொல்ல முடியாதுங்க, ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வேணா கிரியேட் பண்ணும். ஓகே பாஜக இருக்கு, ஓகே குஷ்பு ஐ மீன் நமிதா நிக்கிறாங்க, ஓ பக்கத்துலயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாஜகன்னு இருக்கு. அப்ப பாஜகங்கிறது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு தானே தவிர்த்து ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்பட முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எவ்வளவு திரைப்பிரபலங்கள்ல வந்து சிம்ரன்ல இருந்து எல்லாருமே வந்து கேம்பெயின் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அந்த சமயத்துல எல்லாம் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா ஜொலிச்சதா ஒண்ணும் நம்மளுக்கு இல்ல. எங்க வடிவேல் எல்லாம் எவ்வளவு பெரிய கேம்பெயின் பண்ணாரு, எவ்வளவு மக்கள் வந்தாங்க,
கே வடிவேலுக்கும் அந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவால ஜெயிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி சிம்ரன் வந்தாங்க அஇஅதிமுகவுக்கு, அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவால ஜெயிக்க முடிஞ்சுதான் இருக்கு. அதனால அதெல்லாம் நான் வந்து அந்த பிரபலங்கள் நீங்க நமிதாவை வந்து அந்த டிஸ்கஷன்ல இன்க்ளூட் பண்றதுல வந்து அவங்க ஒரு கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆள் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம வந்து அவங்க கேம்பெயினிங்க தவிர்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் எல்லாம் கொடுப்பாங்கிறது எனக்கு தோணல. பட் குஷ்புக்கு நிச்சயமா அதையும் தாண்டி ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு 10 வருஷம் பாலிடிக்ஸ்ல இருந்திருக்காங்க, பல கருத்துக்களை ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் இருக்கும். ஏன் இவங்களும் போறாங்க? பவர் இருக்குங்கிறதுனால தானங்க எல்லா பிரபலங்களும் போறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு பவர்ஃபுல் கட்சியா பாஜக இருக்கிறதுனாலதான் எல்லா பிரபலங்களுமே அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவைப்படுது இல்லையா, பல விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியில போய் சேர்றதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் முதல்ல தலைவர் பதவி ரொம்ப நாட்களாகவே போடாம இருந்துச்சு, திடீர்னு திரு அல்முருகன் அறிவிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில் திரு அல்முருகன் வந்தாங்க. அந்த சமயத்திலே வந்து திரு எச் ராஜா வருவாரா, கே டி ராகவன் வருவாரா, வானதி சீனிவாசன் வருவாங்களா அப்படின்னு எல்லாம் பேச்சுக்கள் எடுத்தது. ஆனா எல்முருகன் வருகைக்கு பின்னாடி இந்த மாதிரி திரைப்பிரபலங்கள், அதே போல நிறைய அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து இணையத நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே இருந்த சீனியர் லீடர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாம் யாருக்கு எங்க சே இருக்கு சொல்லுங்க. பாஜகவுல பொன்னார் அவர்கள் ஆல்ரெடி சைட்லைன்ட், எல்கனைசன் அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க, வயசாயிருச்சு. அவரையும் வந்து அவருடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கட்சியில எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுதில்ல. சி, பாஜக இப்ப எப்படி செயல்படுதுன்னா, டெல்லியில சென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப், நம்ம தமிழிசை அவர்கள் இருக்கும் போது கூட அவங்க வந்து வாய்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் லீடர்ஷிப்பா தான் இருந்தாங்களே தவிர்த்து எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகல இருக்கிற நீங்க சொல்லக்கூடிய வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அல்லது கே டி ராகவனாக இருக்கட்டும், அல்லது ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், இவங்க யாருக்கும் கிடையாது. இவங்க எல்லாருமே வெறும் ஃபேசஸ். நான் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களதோ செய்யறதை தான் இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஃப்ரம் த அபவ் அந்த மாதிரி தான் நடக்குதே தவிர்த்து, இந்த நீங்க காங்கிரஸ்ல பாக்குற மாதிரி உட்கட்சி பூசலுக்கான வாய்ப்புகள் இங்க எல்லாம் இருக்கும். எனக்கு இவங்களை பிடிக்கலங்கிறது மாதிரிலாம் இருக்கும். ஆனா எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க, நாளைக்கு வானதி சீனிவாசன் வந்தாங்க, நான் வெளியில இருந்து வரேன், கட்சியில எனக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு கட்சியில இருந்து வெளியில வராங்க வச்சுக்கோங்க, கேகதி ராகவனோ வானதி எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்கிற கேள்வி இருக்குல்ல, இல்ல அவங்க எப்படி கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் லீடர்ஷிப் சொல்றதை இவங்க எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிதான் வந்து பாஜக வந்து ஒவ்வொரு ஸ்டேட், ஏன்னா காங்கிரஸ்ல வந்து அவங்க மிஸ் பண்ணதை வந்து பாஜக அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லயும் இப்ப நம்ம பார்த்தோம்னா, இந்த ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், அவங்க அந்த அந்த லோக்கல் லீடர்ஸ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வளர விட்டாங்க. அந்த சீனியர்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனாலதான் நிறைய ஃபேக்ஷன்ஸ் தமிழ்நாடுலயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? சோ அதனால வந்து நிறைய ஃபேக்ஷன்ஸ், உட்கட்சி மோதல்கள், பூசல்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனா பாஜக அதுக்கான அனுமதியே தராம பவரை ஃபுல்லா தன் கையில வச்சிருக்காங்களே தவிர்த்து அவங்க வந்து லோக்கல் லீடர்ஸ்க்கு எந்த விதமான பவரும் கொடுக்கல. நாளைக்கு வந்து இவங்க எல்முருகன் வந்து இவர் தான் பிரசிடென்ட் அறிவிச்சாச்சு, அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. எல்முருகன் பிரசிடென்ட், அடுத்தது என்ன, நாங்க குஷ்புவா வந்து அடுத்தது ஒரு பதவி கொடுப்போம்னா அதை ஏத்துக்கு தான் வேணும். அண்ணாமலையோ இல்ல சரவணகுமாருக்கோ அடுத்து ஒரு பதவி கொடுப்போம்னா ஏத்துக்கு தான் வேணும். சோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு பிளேயர்ஸ் தான். ஏன்னா மினிஸ்ட்ரி லெவல்லயே அப்படிதான் நடக்குது, முக்கியமான டெசிஷன்ஸ் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் எடுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பணியாற்றுவாங்க. பாஜகவுக்குள்ளாரையும் உட்கட்சி பூசல் இருக்கும், ஆனா அது வந்து தெரியாததான் பாத்துப்பாங்க. ஆனா மோடியோ அமித்ஷாவோ தான் இது முடிவெடுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை வரும்போது ஒரு சில முக்கிய தலைவர்கள் பக்கத்துல இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது. கட்சி அலுவலகத்துக்கு வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சில தலைவர்கள் இல்ல, அதையும் நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்து நம்ம பேசியிருக்கோம். ஆனா குஷ்பு வரும்போது நேற்றைக்கு முக்கிய தலைவர்கள் யாரும் அங்க பெருமளவுக்கு இருந்த மாதிரி தெரியலையே மேடம், இதை எப்படி பாக்குறது? இல்ல, நான் என்ன சொல்றேன், நிச்சயமாக வருத்தம் இருக்கும். ஏன்னா குஷ்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த அட்டென்ஷன் ஃபுல்லா கடந்த 3 நாள் 2 நாள் ஊடகங்கள் யார பத்தி பேசிட்டு இருக்காங்க, பாஜகவில் குஷ்பு இணைந்ததை பத்தி, குஷ்புவை பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வேல்யூ வந்து குஷ்புக்கு இருக்கா இல்லையா, இது வந்து நிச்சயமா பாலிடிக்ஸ்ல ஒரு பயத்தையோ வெறுப்பையோ இன்செக்யூரிட்டியோ பல வருடமா கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து வேலை செஞ்சுட்டு வந்த பாஜக தலைவர்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இவங்க வரவேற்கிறத பொறுத்து அவங்க அந்த வருத்தத்தை தெரிவிக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு ரோல்னு டிஃபைன் பண்ணி அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களோ சொன்னாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடிய நிலைமையில இங்க இருக்கிறவங்க இருக்க
மாட்டாங்க, எதிர்த்து பணியை செய்வாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு தங்க காலூனி ஆகணும், தங்கள் வந்து ஒரு டிஃபரன்ஸை மேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையை இரப்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு தோணல. அந்த மாதிரி பண்ணிருந்தா எல் முருகனை கொண்டுட்டு வந்த போதே நீங்க சொன்னவங்க எல்லாருமே இருந்தாங்களே ரேஸ்ல, அவங்க எல்லாம் கோவப்பட்டு போயிருக்கலாம் இல்லையா? சுத்தமா போனவர்கள் டோட்டலாவே சைட்லைன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் இன்னும் பாஜக சாதகமா பேசிட்டு இருக்காரு, பாஜகல தானே இருக்காரு. அதனால்தான் நான் சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த லீடர்ஸ் யாருக்கும் ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்ம வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எதுக்கு மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்க. ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. நாங்க இன்னைக்கு வந்து பாஜக எப்படி செயல்படுது, பாஜக ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஒரு பவர்ஃபுல் கட்சி, ஒரு பவர்ஃபுல் தலைவர். அந்த தலைவரை பார்த்துதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. மோடி அவர்களை மக்கள் திரும்பி பாக்குறாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மோடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருந்து யாரும் விலகி போக மாட்டாங்க. ஏன்னா நான் சபார்டினேட்ஸ் வேலை செய்யணும்னா சபார்டினேட்ஸ் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா இவர் தான் லீடருங்கிறத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு வெளியில வந்தேன்னா எனக்குன்னு என்ன ஐடென்டிட்டி இருக்கு, அதனால இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, வீக்கான ஒரு பர்சன் இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இருப்பாங்க. பிடிக்குதா பிடிக்கலையோ வீக்கான பர்சனோட தோல்ல இருக்கணும்னு நினைப்ப பிடிச்சிட்டு போகணும், கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நினைப்பாங்களா? ஸ்ட்ராங்கான பர்சன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நினைப்பாங்களா? அதனால வந்து உட்கட்சி பூசல்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்கு, அடுத்த 4 வருஷத்துக்கு பவர் இருக்குங்கிற போது இவங்க யாருக்கும் அதை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் இருக்காது. ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, மினிஸ்ட்ரி லெவல்லயே கூட எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களையும் சொல்றது அடிப்படைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இண்டிபெண்டா அவங்க அட்டானமஸா யாரும் செயல்படலையே, செயல்படவும் முடியலையே. கம்ப்ளீட் பவர் அவங்க எந்த மினிஸ்டர்ஸ்க்கும் இல்ல இல்ல இன்னைக்கு. அதே மாதிரிதான் எல்லா பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் இருக்கு. இது தமிழ்நாடுல மட்டும் இல்ல, மகாராஷ்டிராவிலயும் அப்படிதான், ராஜஸ்தான்லயும் அப்படிதான், மத்திய பிரதேஷ்லயும், ஐ மீன் ராஜஸ்தான்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஒத்துக்கிறேன், பட் மத்திய பிரதேஷ்லயும் அப்படிதான். சோ பட் ஆனாலும் ராஜஸ்தான்லயும் அவங்களை உட்கார அடக்கி உட்கார வைக்க முடிஞ்சது பாஜகவால, ஜெயிக்க முடியல அந்த எலெக்ஷனை. பட் ஆனா வசுந்தரா ராஜே வந்து ரொம்பவும் நீங்க எதிர்த்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல கொண்டு வந்துதான் நிறுத்தி இருக்காங்க. ஏன்னா எனக்கு எல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸும் அவங்க கையில இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸும் அவங்க கையில இருக்கு, பவர்ஃபுல் லீடருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு, மக்கள் ஏத்துக்கொண்ட ஒரு லீடர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க சொல்லுங்க, எதனால வந்து அவங்களுக்கு வெறுப்பு இருக்கோ இல்லையோ எப்படி அவங்க வந்து ரிவால்ட் பண்ண முடியுங்கிறத நீங்க சொல்லுங்க. மேடம், திமுக அதிமுகவை பொறுத்த வரையில் இதே போல திரைப்பிரபலங்களை பயன்படுத்தியிருக்காங்க பிரச்சாரங்கள்ல, அது வந்து பல நேரங்களில் எடுபட்டிருக்கு, சில நேரங்களில் தோல்வியில முடிஞ்சிருக்கிறது. பாஜக இந்த முறை அதிகமாக அதை கையாளும் போல தெரிகிறது. அது எந்த அளவுக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு போட்டியாக இருக்கும், அல்லது அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கும் பலம் சேர்க்கும்? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஏதாவது இப்ப என்ன ஆக போகுதுன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து திரை பிரபலங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் பாஜக வர போறாங்க. சில முக்கிய நடிகர்கள் நிறைய பேர் வர போறாங்க, நிறைய பேர் பாஜகவுல போய் இணையறது. அது எந்த மாதிரி, எதற்காக அந்த பாஜகவுல இணைப்புக்கு அவங்க போறதுக்கு தயாராகிறாங்க மேடம், என்ன அது முக்கியமான காரணம்? ஆமாமா, அதான் சொல்றேன்ல, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாம் பாஜக கையில இருக்கு சரிங்களா. நம்ம திரைத்துறை எப்படி செயல்படுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னைக்கு வேணா ஐடி ரைடு வரலாம், என்னைக்கு வேணா நம்ம எல்லாருமே ஒயிட் மணி இல்லையா செயல்பட்டு இருக்கு திரை உலகம் வந்து நிறைய இந்த பிளாக் மணி, நிறைய சொத்து சேர்ப்பு, இதுல எல்லாம் எப்ப வேணா ஐடி ரைடு வரலாம், எப்ப வேணா எந்த ஏஜென்சி வேணா அந்த கம்பெனிக்கு எதிரா இல்ல ஒருத்தருக்கு எதிரா போகலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து அவங்க போய் சரணடைஞ்சு அந்த கட்சிகளை வந்து அவங்க தஞ்சம் அடைஞ்சாதான் அவங்களுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி சொல்லலையே மேடம், வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது, மக்களுக்கு நல்லது செய்யிட்டு இருக்காரு, மோடின்ற ஒரு தலைவன் உருவெடுத்து விட்டார், அவர் பின்னாடி நாங்க அணிவகுக்கிறோம்ன்றாங்க. சரி, நம்ம முன்னாடி அப்படியே சொல்லுவாங்க மாதேஷ், டிவி முன்னாடியோ நியூஸ் முன்னாடியோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம பேசுறத விட இன்னும் மோசமா இல்ல பேசிட்டு இருப்போம், அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது இது செயல்படுது, இது வந்து ஒரு கட்டமைப்பு, இந்த செயல்படுதுங்கிறது இந்த சென்ட்ரல் ஏஜென்சியை யூஸ் பண்றத வந்து இன்னைக்கு நேத்துக்கு நடக்கல, இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஐடி இடி இது எல்லாமே வந்து காங்கிரஸும் இத வந்து பயப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க, பாஜகவும் பயன்படுத்துது. நிச்சயமா, எங்க நம்மளுக்கு மறந்து போச்சா, நம்மளுக்கு மெமரி மறந்து போச்சுங்களா, அந்த 10 வருடம் காங்கிரஸ் இருக்கும்போது சிபிஐ எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா?
சோ அதனாலதான் பிஜேபி அதை பண்ணுது. மேபி உங்க பெர்சன்டேஜ் கூட பண்ணலாம், இன்னுமே பயங்கரமான ஒரு விதத்துல இவங்க பண்ணலாம், பட் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. நான் அதனாலதான் திரும்பி திரும்பி சொல்வேன், என்ன நிறைய பேர் வந்து நீங்க பாஜக ஆளா காங்கிரஸ் ஆளா திமுக ஆளான்னு முத்திரை குத்துறாங்க. நான் சொல்றது எல்லா கட்சிகளும் இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. பவர்னு ஒண்ணு கைக்கு வந்துருச்சுன்னா இங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. கடைசியில நம்ம மக்களுக்கு தான் வந்து நம்ம அந்தந்த சமயத்துல அவங்கவுங்கள நம்மள பேசுறோம், இல்ல அவங்கள திட்டுறோம், இல்ல புகழ்றோம், உச்சியில தூக்கி வைக்கிறோம், இல்ல கீழே போடுறோம். ஆனா அவங்க சரி யார் பவருக்கு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால எந்த அளவுக்கு ஒரு கட்சி யூஸ் பண்ணதுங்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்கு, அது வேணா நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ்க்கும் பாஜகக்கும் இவங்க பெர்சன்டேஜ் வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர்த்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கிறதுல என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபலங்கள் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இன்டர்வியூல சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் சொல்றது, இன்னும் 4 மாசத்துல பாருங்க இன்னும் நிறைய முக்கியமான நடிகர்கள், இன்னும் முக்கியமான பிசினஸ்மேன், அதாவது பிசினஸ்மேன் எல்லாம் தேவைப்படுவாங்க இல்லையா, பணம் கொட்டு வருவதற்கும் பிசினஸ்மேன் வந்து இன்னும் நிறைய பேரை உள்ள எடுத்துட்டு வரத்துக்கும் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேரதான் போறாங்க பாஜகவுல. அது வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்னா, நான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த கூட்டணி உடைய போகுதுங்கிற மாதிரியான, இப்ப எனக்கு வர தகவல்கள் செய்திகளை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து அஇஅதிமுக கூட்டணியிலே தான் இருக்கும் தான் எனக்கு தோணுது. அஇஅதிமுக கூட்டணியில இருந்தா நிறைய சீட்டு கேட்பாங்க, அந்த நிறைய சீட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து அஇஅதிமுக இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அஇஅதிமுக நிறைய சீட்டு கொடுப்பாங்க, அந்த சீட்டு கொடுத்தாங்கன்னா பாஜக வந்து அந்த இடத்துல எல்லாம் நிக்கிறாங்க. நிச்சயமா அஇஅதிமுகனு ஒரு ஓட் பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓட் பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் முக்கியமான ஒரு சீட். இப்ப சென்ட்ரல் தமிழ்நாடு வந்து எப்பவுமே வந்து அஇஅதிமுக ஜெயிக்கும் டெபினட்டா அப்படின்னு தெரிஞ்ச சில கான்ஸ்டிடியூட்டிஸ் இருக்கு, அது எனக்கு கொடுன்னு கேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அஇஅதிமுக இருக்கலாம், அதனுடைய லீடர்ஸ்கள் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும் எதிராகவும் என்னவானா நடக்கலாங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நிக்க அந்த ஓட்டை இப்போ அஇஅதிமுக ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வர ஓட்டெல்லாம் பாஜக பக்கம் வரும்போது அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த 5 வருடத்துல வந்து அவங்க கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்திப்பாங்க. பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்துக்கு அடுத்த எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்பட பெரிய மாற்றம் இல்லை, கொஞ்சம் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற பார்ப்பாங்க. அதுக்கான வேலைகள் தான் இப்ப பாஜக இறங்கியிருக்கு. நேற்றை கூட ஒரு வதந்தி, அதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். இது ஒரு வதந்தி, நான் பாஜக சேர்றேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா குஷ்பு அதே தான் சொன்னாங்க, 2 ரூபாய் டியூட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆனா பாஜக அடுத்த 2 நாள்லயே போய் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறது இது? அதாவது பாஜக வந்து கடந்த நம்மளுக்கே தெரியும் போன எலெக்ஷன்லயும் வந்து ரஜினி அவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து மோடி அவர்களை சந்திச்சார், ஞாபகம் இருக்கு. அந்த கேம்பெயினிங்காக மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வரும்போது நடிகர் விஜய் அவரை சந்திச்சாரு. அப்பவும் இதே மாதிரி பேச்சு அடிபட்டது, என்ன வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. விஜய் இப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் ஆனா விஜயுடைய அப்பா வந்து வாய்ப்புகள் இருக்கு. விஜய் வந்து என்னைக்குமே அவங்க அப்பா ஐடென்டிட்டில இருந்து கிராஸ் ஆகி வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும். சோ அவர் வந்து அந்த அவர் பேசுறத வந்து இவர் நிறைய முறை என்டோர்ஸ் பண்றதே கிடையாதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். பட் அது சொல்ற அதே சமயத்துல நான் என்ன சொல்ல விரும்பலைன்னா, இந்த திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அவங்களா போய் சேர்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், குஷ்பு விஷயத்துல நம்பவே முடியல இல்லையா நம்ம எல்லாராலையும். அவங்க 10 வருடங்களா வந்து அவங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறாங்க, திராவிடத்தை பத்தி பேசுறாங்க, செக்யூலரிசம் பத்தி பேசுறாங்க. பாஜக நேரத்துக்கு 1 வாரம் முன்னாடி கூட போய் ஹத்ராஸுக்கு எதிரான போராட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க, இந்திய மகள்கள் சேஃபா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க, ஆனா சேர்ந்துடுறாங்க. சோ ஒரு விதமான அப்ரோச்சும் பிஜேபி பண்ணதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பாஜக வந்து போய் முக்கியமானவர்களை ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடியவங்களை அப்ரோச் பண்றாங்க, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. சிலர் வேணா அவங்களே வந்து சேரலாம், ஒரு பலமான கட்சியில போய் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைச்சு கூட சேரலாம், அதுவும் நடக்குது, ரெண்டுமே நடக்குது. மேடம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தான் கையை காட்ட போறாருன்னு ஒரு செய்தி வந்தது. அவர் தான் முதல்வர் வேட்பாளர் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஆனா அவர் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு. அதே போல குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் வர வேண்டும் அரசியலுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதை வந்து சொன்னாங்க காங்கிரஸ்ல இருந்துகிட்டு. ஆனா வந்து அவங்களே வந்து காங்கிரஸ் விட்டு இப்ப பாஜகவில் போய் சேர்ந்திருக்காங்க. ரஜினிகாந்த் வருகைக்காகவும் ரஜினிகாந்த் வரணும்னு நினைச்சவங்க எல்லாம் பாஜகவில் போய் சேர்றாங்கன்னா அப்ப ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இவங்க எல்லாம்?
எனக்கு தெரிஞ்சுங்க ரஜினிகாந்த் அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கூட இல்லை. எல்லா கட்சிகளும் எல்லா களப்பணிகளையும் பணிகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த டைம்ல இந்த பேண்டமிக் காலத்துல வந்து போய் வெளியில நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும், நிறைய கேம்பெயினிங்கு போக வேண்டியிருக்கும், அப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து என்டிஆர் அவர்கள் கூட 9 மாசம் எடுத்துக்கிட்டாரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று ஜெயிக்க. அந்த 9 மாசம் டைம் கூட இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால எனக்கு நான் எனக்கு தெரியற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து பாஜகவை வந்து பலப்படுத்தி இருக்காங்க இல்லையா, பலப்படுத்துறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 1990ஸ்ல பண்ண மாதிரி நான் சுட்டி காட்டும் ஒரு கட்சி பாஜக அல்லது பாஜக கூட்டணின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அதுல அஇஅதிமுகவும் இருந்ததுன்னா அதை எப்படி சுட்டி காட்டுவாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிரசன்ட் கவர்மெண்ட்க்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு இல்லையா ரஜினிகாந்த் அவர்கள், அது அவருக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருடைய சப்போர்ட்டை வந்து பாஜகவுக்கு காமிப்பாரு, அந்த மாதிரி காமிக்கும் போது அட்லீஸ்ட் அண்ணாமலைக்கு காமிப்பாரு அப்படிங்கிற ஒரு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போது அதோட அகெயின் அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நான் சொல்ல விரும்பல, அது வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்னு நான் சொல்ல விரும்பல, அட்டென்ஷனை வந்து பாஜக பக்கம் தீர்க்கும், அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காலகட்டத்துல இதுக்கப்புறமும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்தார்னா தெரியல, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு மிரக்கலான ஒரு விஷயமா தான் நான் பார்ப்பேன். எனக்கு அது மாதிரி தோணலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அக்டோபர்ல இருக்கோம், டைமே இல்லை சுத்தமா. எப்படி அவர் கட்சி ஆரம்பிப்பாரு, எப்படி எல்லாம் திரைப்பிரபலங்களை தாண்டி ஒரு ஒரு பெரியாண்டி ஜஸ்ட் நம்ம சொல்ற ஒரு ஆளுக்கெல்லாம் ஓட்டு போடுற இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்துட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. தமிழ்நாடு மக்கள் வந்து இன்னும் இஷ்யூ பேஸ்டா, இன்னும் அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இது, ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. பட் ஆனா ரஜினிகாந்த் இப்படி சொல்ல போறது வந்து அட்லீஸ்ட் அந்த ஓட் பர்சன்டேஜ் பாஜகவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். பார்க்கலாம் மேடம், அதையும் விவாதிக்க தான் போறோம், மக்கள் கிட்ட கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியமாதா மேடம். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.